சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது பூமியின் நிலப்பரப்பிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் அசாத்தியமான வேகத்தில் பறந்து கொண்டிருக்கும் அறிவியல் ஆய்வகம் இரவில் இருண்ட வானில் மேலே கவனித்து பார்த்தால் அவ்வப்போது இதன் அதிவேக பயணத்தை நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கின தற்போது இந்த நிலையத்தின் நீளம் நூற்றி அறுபத்தி ஏழு அடி அகலம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் அறுபத்தாறு அடி ஆகும் இதனெடை நாலு லட்சத்தி இருபதாயிரம் கிலோ சர்வதேச விண்வெளி நிலையம் கிட்டத்தட்ட ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தின் பரப்பளவு கொண்டது உள்கட்டுமானத்தில் ஐந்து சிறு அறைகளை கொண்ட வீடு போன்றது பூமியில் இருப்பது போன்ற புவியீர்ப்பு விசை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கிடையாது பாதத்தின் பயன்பாடு இல்லை என்ற அளவுக்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மிதந்து கொண்டேதான் இருப்பார்கள் தூங்கும்போதும் பறந்து போய் மோதிவிடக்கூடாது என்பதற்காக பதுங்குகுழி போன்ற ஓய்வறைகளில் அவர்கள் பெல்ட் கட்டிக்கொண்டு தூங்குகிறார்கள் பெரும்பாலும் பாக்கெட் உணவுகளை தான் விண்வெளி வீரர்கள் சாப்பிடுகிறார்கள் தண்ணீர் கூட அங்கு கீழே கொட்டாது இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் அல்லது மைனஸ் இரநூத்தி ஐம்பது டிகிரி ஃபேரன்ஹீட் குளிர் என வெளிப்புறத்தில் பயங்கர வெப்பநிலை நிலவுவதால் வெப்ப சமநிலைப்படுத்தப்பட்ட அறைகளுக்குள் மட்டுமே விண்வெளி வீரர்களால் வாழ முடியும்